கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் மார்ச் 6. நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். 1 யோவான் 2:1. நமக்கு ஏன் ஒரு பரிந்து பேசுகிறவர் தேவை? புதிய சிருஷ்டியாகிய இருக்கின்ற போது நாம் சாபத்தை விற்று நீங்கினவர்கள், பிதாவிடம் நெருங்கினவர்கள், இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யவும் கிருபை அடையவும் கிருபாசனத்தண்டைக்கு நாம் செல்ல முடியும். விலையின்றி மீட்கப்பட்டவர்கள் இப்படியெல்லாம் இருந்தாலும் நமக்கு புதிய சிருஷ்டியின் மேனி இன்னும் கொடுக்கப்படவில்லை. முதலாம் உயிர்த்தெழுதலின் தான் அதை பெற்றுக்கொள்வோம். எனவே நாம் அதுவரை தேவ திட்டத்தின்படி அந்த அபூர்ண சரீரத்தை பயன்படுத்த வேண்டும். தேவனும் இதை அறிவார். நம்முடைய மாம்சம் பூரணமா இல்லாததினாலே நாம் விரும்பினதை செய்ய முடியவில்லை. மாமிச பலவீனத்தினாலே நாம் இடரும் பொழுது தெய்வ ஏற்பாட்டின்படியான மத்தியஸ்தருடைய ஈடுபலி நாம் தற்செயலாக செய்கின்ற தவறுகளை எல்லாம் மன்னிக்கச் செய்து பிதாவின் முன்னிலையில் நம்மை குற்றமற்றவர்களாக நிற்கச் செய்யும் என்பதே. ஆமேன்.